ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலமெண்ட்ரி பார்ட்டிகல் பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பார்ட் ஃபைவ் வீடியோ போடுறோம். சரி, இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ சாதாரணமாக இந்த ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் எதால் உருவாகி இருக்குன்னா குவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ப்ரோட்டான் வந்து ரெண்டு அப் குவாக்காலையும் ஒரு டவுன் குவாக்காலையும், நியூட்ரான் வந்து ரெண்டு டவுன் குவாக்காலையும் ஒரு அப் குவாக்காலையும் உருவாகி இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது தப்பு. ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து இந்த ப்ரோட்டானோடைய மாசை கம்பேர் பண்ணி, அந்த மூணு குவாக்கோட மாசை கம்பேர் பண்ணுறப்போ, ஒரு ப்ரோட்டானோட மாசை விட 5% தான் அந்த மூணு குவாக்கோட மாசம் வந்து இருக்குது. அப்போ மீதி 95% மாஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுதுன்னா, இந்த ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பார்ட்டிகல்ஸ், லட்சக்கணக்கான குவாக்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்க மாட்டோன்னா, அவ்வளோ பேருக்கு தெரியறது இல்லைன்னா, ஏன்னா இந்த லட்சக்கணக்கான பார்ட்டிகல்ஸ் அண்ட் குவாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கேன்சல் அவுட் ஆகி, மீதி இந்த மூணு குவாக்ஸ் தான் அந்த ப்ரோட்டானுடைய சார்ஜை வந்து டிஃபைன் பண்ணும். அதனால தான் இந்த மூணு குவாக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக இந்த குவாக்ஸ் எல்லாம் வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகின்னு இருக்கும் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ்குள்ளே. அதனால் அதுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதனால் என்ன நடக்கும்னா, டக்கு டக்குன்னு ப்ரோட்டான்குள்ளே அங்கங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்ஸ் குவாக், ஒரு ஆன்டி சாம்ஸ் குவாக், அதாவது ஆன்டி மேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான். அதுக்கு ஆப்போசிட்டு சாம் குவாக், ஆன்டி சாம் குவாக், ஸ்ட்ரேஞ்ச் குவாக், ஆன்டி ஸ்ட்ரேஞ்ச் குவாக், அந்த மாதிரி அந்த ப்ரோட்டானுக்குள்ளே ஒரு குவாக்னா அதோட ஆப்போசிட் குவாக் அப்படியே வந்து அப்பியர் ஆகி அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகும், ரெண்டும் பேர் பேராக. ஆனால் ஒரு குவாக் அப்பியர் ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸாக்டாக ஆன்டி குவாக்கும் அப்பியர் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி அப்பியர் ஆகி அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகும். ஆனால் அது ஏன் அப்பியர் ஆகுது அப்படி, எதுவுமே இல்லாத ஒன்றுலேருந்து அது புதுசாக வந்துச்சுன்னா அது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வயலேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனால் ஏன் வருதுன்னா, அதை நான் சொன்ன மாதிரி அந்த குவாக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகர்றதுனால அதுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி இந்த பார்ட்டிக்கல், அதை மாஸாக கன்வெர்ட் ஆகி இந்த பார்ட்டிக்கலாக உருவாகும். அதுக்கப்புறம் அது செகண்டில் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போயிடுச்சுனா திருப்பி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த மாதிரி லட்சக்கணக்கான பார்ட்டிகல்ஸ் அந்த ஒரு ப்ரோட்டானில் அப்பியர் ஆகி அப்பியர் ஆகி டக்கு டக்குன்னு டிஸப்பியர் ஆகும். அதனால் இனிமேல் ப்ரோட்டான்ஸ்குள்ளே எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 3 குவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, 3 வேலன்ஸ் குவாக் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ.